ஈத் ஸ்பெஷல் மட்டன் குருமா செய்கிறதுக்காக இப்போ குக்கரில் ஆயில் அதுக்கப்புறம் கீ சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை கிராமு ஏலக்கம் அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஹாஃப் கேஜி மட்டனும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா மல்லித்தழை க்ரீன் சில்லிஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு இதை வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்கணும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஆயிலே இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போது நான் தயிரும் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இல்லை நான் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ மட்டன் வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அடுத்தது நல்லா திக்கான தேங்காய் பால் ஒரு கப்பளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் ஃபைனலாக கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு விசலுக்கு இதை நல்லா வேக வச்சிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஈட் ஸ்பெஷல் மட்டன் குருமா ரெடி நீங்களும்